சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டிக்கு ஃபுல் இன்ஜின் ஒர்க் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கடை 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 அடித்து சிடுச்சிடுன்னு ஒரு சவுண்டு, பிஸ்டன் சவுண்டும் இன்ஜின் கிராங்கில் வரக்கூடிய சவுண்டு தான். நம்ம இதை பிரித்து லேத்தில் கொடுத்து பிஸ்டனை கடைஞ்சி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம ஃபுல் இன்ஜின் பிரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மேல் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கழட்டணும். அதுக்கு முதல்ல கழட்ட வேண்டிய பொருள் வந்து சைலன்சரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், முதல்ல சைலன்சர் கழட்டணுன்னா அடியில் ரெண்டு போல்டு ரெண்டு நட்டு வரும். கேஸில் இன்ஜின் போரில் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு போல்டு ரெண்டு நட்டு கழட்டியாச்சு. 13 mm போ 13 mm தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைலன்சர் நம்ம க்ளீன் பண்ண வீடியோ கூட இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து 17 mm போல்டு இதை கழட்டோம்னா சைலன்சரை வந்து அழகாக வந்து உரி வந்துடும். சைலன்சரை கண்டு வந்துருச்சு. அடுத்தது நம்ம இந்த ஃபுட்ரெஸ்ட், இந்த ஃபுட்ரெஸ்ட் கழட்டணும். அதுக்கு வந்து அடியில் வந்து 13 mm போல்டு வரும், 4 போல்டு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 4 போல்டு வரும். 4 போல்டும் கழட்டணும்னு சொன்னோம்னா இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து கழட்டி வந்துடும். நம்ம ஃபுட்ரெஸ்ட் வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து ஃபுட்ரெஸ்ட் வந்து கழட்டி எடுத்தாச்சு. இந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல 4 ஹோல்ஸ் தெரியுதுங்களா, இந்த 4 ஹோல்ஸில் தான் இந்த ஃபுட்ரெஸ்ட் வரும். சைலன்சர் கலட்டினா மட்டும்தான் ஃபுட்ரெஸ்ட்டை வந்து கழட்ட முடியும். அடுத்ததாக நம்ம வந்து மேக்னெட் கவரை பிரித்து காயில் குறை சம்பளம் பிரிக்கலாம். நம்ம காயில் குறை சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள், இப்படி காயில் செக் பண்ணணும், வண்டியில் கரண்ட் வரலைன்னா காயில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கிறோம். நம்ம சேனல் ஆரம்பத்தில் போட்ட வீடியோ, அது நல்ல ரீச் ஆகும் ஆச்சு. உங்களுக்கு காயில் சம்மந்தப்பட்ட டவுட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து காயிலுக்கு 2 ஸ்க்ரூ கழட்டோம்னா இந்த கவர் வந்து வந்துடும். நம்ம மேக்னெட் அசம்பிளை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம மேக்னெட் அசம்பிளை வந்து பிரித்தாச்சு. அதாவது இது பிரிக்கிற இது பெரிய இது எல்லாம் இல்லை, ஆனால் ஸ்பெஷல் டூல்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் பிரிச்சிடலாம். மற்றபடி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சொல்லியிருக்கோம். காயில் குர அசம்பிளி வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதிலிருந்து தான் பவர் ஜென்ரேட் ஆகி நம்ம ஸ்பார்க் ப்ளக்குக்கு வந்து கரண்ட் வரும். ஓகே வேஸ், நம்ம வந்து இந்த 2 ஸ்க்ரூ இதையிலும் அடியில் இன்னொரு ஸ்க்ரூவும் வரும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கழட்டோம்னா இந்த காயில் குர அசம்பிளி செட்டாகவே வெளியே வந்துடும். இதில் தான் நம்ம வந்து இன்ஜினுக்குள்ளே, அதாவது இன்ஜின் கேஸை அணைச்சிருக்கக்கூடிய போல்டு வந்து ஸ்க்ரூ வந்து உள்ளே தான் இதில் தான் இருக்கும். நம்ம காயில் குறை சம்பளம் பிரித்தா தான் வெளியே எடுத்தால் மட்டும்தான் இந்த உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது பிரித்து நம்ம அடுத்து கிளச் சைடு வந்து போய்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து காயில் குறை சம்பளி வந்து கழட்டி எடுத்தாச்சு, பார்த்துருப்பீங்க. இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கேஸ் 2 பிரித்து கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து வெளியே எடுக்க முடியும். அடுத்ததாக நம்ம வந்து 8 mm போல்டு போட்டிருக்கோம் கார்பரேட்டரில், அதை மட்டும் உருவோன்னா கார்பரேட்டர் அசம்பிளாக வெளியே வந்துடும். கார்பரேட்டருக்கு அவ்வளோதான் வேலை. நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த சைடு தான் நமக்கு கிளச் சைடு வந்து கிளச்செல்லாம் பிரிச்சுக்கலாம். சில பேர் வந்து கேஸ் வண்டியை சைலன்சர் மாத்திரம் சைலன்சரை புட்ரஸ்ட்டை கழட்டிட்டு இன்ஜினவே இறக்கி ஃபுல்லாக வந்து கழட்டிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, மேக்ஸிமம் எல்லா பொருட்களையுமே வண்டியிலே வச்சு கழட்டிட்டு அதுக்கப்புறம் கேஸை பிரிக்கிறது மாத்திரம் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே வச்சு பண்ணுவோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நமக்கு நமக்கு எப்படி ஈஸியோ அது அப்படி இந்த மாதிரி செய்யலாம். கிளச் கவர் சைடு கழட்டுறதுக்கு முன்னாடி பவர் காயில் மேலே வரும், பவர் காயில் கழட்டணும். செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு வர சின்ன ஸ்ப்ராக்கெட், இன்னர் ஸ்ப்ராக்கெட் வந்து இன்னர் ஸ்ப்ராக்கெட்டுடைய போல்டு நட்டு அப்புறம் செயினை கழட்டி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வண்டியை வந்து வெளியே தான் நீப்பாட்டுவோம், இப்போ என்ன ஆகுனா மண்ணில் பட்டு செயின் வந்து நாசமாகும். கிளச் கவர் கழட்டுறதுக்கு முன்னாடி ஆயிலும் கழட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சுற்றியில் வரக்கூடிய ஸ்க்ரூவை கழட்டணும். அப்புறம் 2 10 mm நட்டு வரும், கழட்டோம்னா
கிளச்சு தனியாகவே உருவி வந்துடும். நம்ம வந்து இது டீட்டெயிலாக கழட்டுறதெல்லாம் காட்ட முடியல, ஏன்னா நம்ம வந்து நம்மளே பிடிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால காட்ட முடியல. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் என்ன நாலேஜ் அப்படிங்கிறது மாத்திரம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்க்ரூ கழட்டணும், ஸ்க்ரூ கழட்டுற தெரியும் எல்லாத்துக்குமே, டைட்டாக இருக்கும், இம்பேக்டர் வச்சு தட்டி தான் கழட்டணும். இம்பேக்டர் இல்லாதவங்க மேலே தட்டி பெரிய பிட்டு போட்டு தான் கழட்டுவாங்க. இவ்வளோ தான் விஷயம், கழட்டுறக்கு பெரிய வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம கிளச் கவர் வந்து கழட்டி எடுத்துக்கலாம். கிளச் கவர் வந்து கழட்டி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து கிளச்சு ஷூ வந்து அசம்பிள் வந்து பிரித்து பார்க்கணும். கிளச்சு ஷூ அசம்பிள் சுத்தமாக போயிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, ரப்பர் ஷேக் பயங்கரமாக இருக்குதுங்க, சுத்தமாக மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆகும். இது நம்ம இது வந்து ரப்பர் போட்டு இதைவே போய் யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு, புதுசாக போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்களா, நல்ல ஸ்டிப்பாக நிற்க வேண்டிய கிளச்சுங்க. இதுவே இந்த ஆட்டம் ஆடுது, அப்போ வண்டி ஓடும்போது பெல்லு நல்லாவே காயமாயிரும். இது போல் ஆடுச்சுன்னா பெல்லில் வந்து நல்லா காயமாகும். மின்னஸ் ப்ராக்கெட் வந்து மாற்றிடுறோம், ஏன்னா அது வந்து நல்லாவே முறுகலாயிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், முறுக்கிடுச்சு. அப்படி சுற்றின மாதிரி ஸ்ட்ரைட்டாக இல்லை, ப்ராக்கெட்லாம் திரும்பிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இது வந்து எப்படி கழட்டணும் அப்படின்னா 20 ரிங்ஸ் போட்டு ப்ளக் டாப் போடணும். அதாவது இன்ஜின் இது சுற்றும், இப்போ இன்ஜின் சுற்றுதுங்களா, இது சுத்தாமல் நம்ம பிடிக்கணும்னா உள்ளே வந்து ஸ்டாப்பர் ப்ளக் ஸ்டாப்பர் வந்து போடணும். இது நம்ம கழட்டுறக்கு ப்ளக் ஸ்டாப்பர் போட்டு யூஸ் பண்ண விரும்பாதவங்க மேக்னெட் சைடு கழட்டுறக்கு முன்னாடியே நம்ம மேக்னெட்டில் வந்து ஸ்டாப்பர் போடுவோம், அந்த டைம்லேயே கிளச்சை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கிளச்சை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம கிளச்சு ஷூ கழட்டுறக்கு வந்து இது போல் ஒரு ப்ளக் டாப் இருக்கும். பழைய ப்ளக்குக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா ப்ளக் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணியிருப்போம். எதுக்காகனா இந்த கிளச்சு வந்து ரொட்டேஷன் ஆகாமல் இருக்க, நம்ம கழட்டும் போது யூஸ் பண்ணும்போதோ இல்லை டைட் பண்ணும் போதோ கிளச்சு வந்து ரொட்டேஷன் ஆகாமல் இருக்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, எப்போ போல் கிளச்சு இந்த ப்ளக்கு போகிற இடத்துல ப்ளக் டாப்பை வந்து மாட்டுறோம். அரைகுறை மறையாக ஏற்றிடக்கூடாது, அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஹெட்டில் வந்து மரம் வந்து போயிடும், பிடுங்கிட்டு வந்துடும், மறையோடு பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் ஓரளவுக்கு அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஏற்றிட்டோம்னா ப்ளாக் ஆகிரும். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, கிளச் இதுக்கு மேலே சுத்தாது. இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கிளச்சு வந்து நம்ம கிளச் ஷூ வந்து ஈஸியாக வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்து பிஸ்டனை வந்து ஓட்ட பண்ணிடக்கூடாது. இது நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறதுனால உடச்சிடக்கூடாது. மற்ற வண்டிகளுக்கு கிளச்செல்லாம் மாற்றுவோம், அந்த டைமுக்கு நம்ம பிஸ்டன் எல்லாம் உடச்சுட்டோம்னா அப்புறம் டபுள் செலவாயிரும். நம்ம ரொம்ப நாளாக ஆயிருக்க மாட்டுக்கு கழட்டி, இது வந்து கிராங்கில் லைட்டாக தட்டி தான் கழட்டணும். ஓகே, வேஸ் நம்ம கிளச்சு ஷூ அசம்பிள் வந்து வெளியே எடுத்தாச்சு. பெல்லு அந்தளவுக்கு காயம் ஆகலை, இருந்தாலும் கிளச்சு ஷூ தான் கொஞ்சம் பார்க்கறக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, ஆனால் ஷூ போயிருக்குது. நல்லாவே ஷேக் ஆச்சு, நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நல்லாவே ஆடுது. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இன்ஜின் பெட் போல்டு 3, இதை நம்ம குருவி எடுத்தோம்னா இந்த இன்ஜின் பார்ட் வந்து அப்படியே வந்துடும். நம்ம வந்து சிலிண்டரை கழட்டி எடுத்து கிராங்கை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம அது கழட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜின் போல்டு பெட் போல்டு 3 போல்டையும் நம்ம கழட்டி எடுக்கணும். நம்ம இன்ஜின் பெட் போல்டு வந்து கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம இன்ஜினை வந்து பெட்லேருந்து இறக்கியாச்சு. ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல மறந்துட்டோம், இன்ஜின் கேஸை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ரீடு வால்வ் வரும், இந்த ரீடு வால்வ் வரும். இதை நம்ம கலட்டினோம்னு சொன்னால் தான் கேஸை வந்து ரெண்டாக வந்து பிளக்க முடியும், ரெண்டாக வந்து கலட்ட முடியும். ஓகே, அதுதான் சொல்ல நினச்சேன். அடுத்ததாக வந்து நம்ம இங்கே 11 mm போல்டு நட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்டட்டு,
நம்ம சிலிண்டர் வந்து தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம கழட்டினோம்னா சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் வந்து தனியாக வந்துடும். தனியாக எடுத்துட்டோம்னா உள்ள 6 ஸ்க்ரூவும் கழட்டினோம்னா இன்ஜின் கேஸை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிலிண்டரை வந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பிஸ்டன் எந்த அளவுக்கு வந்து சீஸ் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு சீஸ் ஆனதுனால தான் அந்த சவுண்டு வந்தது. நான் மறுபடியும் கூட அந்த சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டின அப்படியே காட்டின சவுண்டு நல்லாவே சீஸ் ஆகிருக்குது. பிஸ்டன் பேரலும் நல்லா சீஸ் ஆகிருக்குது. இதுதான் கிராங்க் ஷாஃப்ட்டு. இது போனதுனால தான் அந்த கடக் டக 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 டகடன்னு ஒரு சவுண்டு வந்துச்சுங்களா, அது வந்து இதுலேருந்து வந்தது. சிடு சிடு சிடுன்னு வர சவுண்டு வந்து பிஸ்டன் போனால் வரக்கூடிய சவுண்டு. நல்லாவே சீஸ் ஆகிடுச்சு. ஓகே வேஸ் நம்ம அடுத்ததாக வந்து கிராங்கை வந்து ரெண்டாக பிளந்துடலாம். இந்த 3-6 ஸ்க்ரூவும் கழட்டினோம்னா கிராங்கை கேஸ் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓகே வேஸ் நம்ம கிராங்க் ஷாஃப்ட் வந்து கேஸ்லேருந்து பிரித்து எடுத்தாச்சு. இதில் வரும் பார்த்தீங்களா இந்த சவுண்டு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து இன்ஜினுக்கு வர பேரிங், கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வர பேரிங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பார்த்தீங்களா. நல்ல கார்பன் வந்து அடைச்சடைச்சி ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த பேரிங்காவது ரொட்டேஷன் ஆச்சு. இந்த பேரிங் வந்து சுத்தமாக வந்து ரொட்டேஷன் ஆகல, நல்லாவே ஜாமே ஆயிடுச்சு. இந்த ஒரு ரெண்டு திருகள் தான், இதுக்கு மேலே வந்து சுத்தவே இல்லை இந்த பேரிங். இதுலேயாவது இந்த பேரிங்லேயாவது ஓரளவுக்கு ஃப்ரீனஸ் தெரியுது, ஃப்ரீனஸாக சுற்றுது. ஆனால் இது ரொம்பவுமே ஜாம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரிங்கும் ஈவனாக வந்து நல்லா நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். அப்படி ஆகாத பட்சத்துக்கு இந்த பேரிங் பார்த்தீங்களா, இது பாருங்க இப்போ வந்து குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து நம்ம கிராங்க் சவுண்டு வர ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இன்ஜின் பிரித்து வேலை செய்கிறது வந்து நல்லது ஆரம்ப காலத்தில். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து ஒன்று சிலிண்டரில் அதிகமான கோடு விழுந்துடும், அப்புறம் வந்து சிலிண்டர்கிட்டே மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து கேஸ்லேயும் வந்து நல்லா உடஞ்சிடும். கேஸ் உடையிறதுக்கு சான்ஸும் இருக்கிறது கிராங்க் ஷாஃப்ட் வந்து உடஞ்சதுன்னா, அதனால தான் சொல்லுது. ஓகே வேஸ் இன்ஜின் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க. பிஸ்டன் போச்சுன்னா பிஸ்டன் எப்படி இருக்கும், கிராங்குடைய சவுண்டு பார்த்தீங்க. அவ்வளோதான், இதோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்.